हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम बैक टू क्रिटिक्स मोड इनकी नाम एंतो रिव्यू पाक पोरोन केटिंगना वी थ्री इंदो मियोड रिव्यू को पोरतक मुनाडी नम चैनल सब्सक्राइब पनी वीडियो को लाइक पोट्टु उंगा फ्रेंड्स को शेयर पनी नमला सपोर्ट पनी नमरा वांगा वीडियो को पोलाम वी थ्री 2023 ले तमिल ले रिलीज आयिरुक्क ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த வி த்ரீ மூவியோட ஃபுல் டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, விந்தியா விக்டீம் வெற்றி வி த்ரீங்கிற மூவியில் யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வரலட்சுமி சரத்குமார் ஆடுகளம் நரேன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் வரலட்சுமி சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டராக இருக்காங்க. அவங்கள வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு கேஸ் எடுத்து விசாரிக்க சொல்கிறாங்க. விந்தியாங்கிற பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டு அஞ்சு பேர் எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அவங்கள போலீஸ் கண்டுபிடிச்சி என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. என்கவுண்டர் பண்ண போலீஸ் மேலே நம்ம ஹீரோயின் வந்து கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலை ஏன் நடந்துச்சு, எப்படி பண்ணாங்க, யார் பண்ணாங்க, என்கவுண்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அலட்சியம் என்ன, ஒரு சார்பற்ற மக்களை மட்டுமே ஏன் டார்கெட் பண்ணி இதெல்லாத்தையும் பண்ணுறாங்க, உண்மையான குற்றவாளிகளை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹீரோயின் சொன்னாங்களா இல்லையாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜ் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே பர்ஃபார்மன்ஸ் தான். வரலட்சுமிக்காக பார்த்தாலும் அவங்களோட ரோலே கேமியோ ரோல் மாதிரி தான் இருந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஆடுகளம் நரேன் வந்து எமோஷனலான ஒரு அப்பாவாக பர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேய்ஞ்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன். எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நீட்டாக டீசெண்டாக இருக்குது. செகண்ட் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி சொசைட்டிக்காக ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காகவே த்ரில்லர் ஃபார்மேட்டில் ஒரு டெம்ப்ளேட்டட் மூவி ஸ்டோரி தான் எடுத்து நரேட் பண்ணியிருப்பாரு. ஸ்க்ரீன் பிளே அதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இல்லைனாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஸ்லோனஸ் மட்டும் ஓவர் கம்பெனி வந்திருந்தா கண்டிப்பாக ஒருத்தர் வச்சனே நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். அவார்ட் வின்னிங்ல நம்ம நேம் லிஸ்ட் வந்துடுங்கிறதுக்காகவே ஸ்க்ரீன் பிளேல கட்டம் போட்டு கதை எழுதியிருக்காரு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பெட்டராக இருந்திருக்குங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ண. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோகிராஃபி எல்லாமே ஓகேவா டீசென்ட்டாக வாட்சபலாக இருக்கு. ஸோ இந்த மூவியில் இருக்கிற டிராபக்ஸ் பார்த்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் டிராபக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான். ரொம்பவும் கமர்ஷியல் ஃபார்மேட் த்ரில்லர் டெம்ப்ளேட் தான் எடுத்து நரேட் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் சொல்லணும்னாலும் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லாமல் போன மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். கிளைமேக்ஸில் கொடுத்த ட்விஸ்ட் வந்து ரொம்பவும் லாஜிக் இல்லாத மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட்டை தான் இங்கே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது டிஎன்ஏ ரிப்போர்ட் இல்லாமல் சாம்பிள் இல்லாமல் அஞ்சு பேரை என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய இடத்துல லாஜிக் அடி வாங்கும் போது கிளைமேக்ஸ் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது, ஓவர் ட்ரமேட்டிக்காக இருந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். நான் ஏன் சொல்கிறேங்கிறது கண்டிப்பாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் மூவியில் நிறைய சீன்ஸ் ரொம்பவும் இன்கம்ப்ளீட்டாகவும் ட்ராமாட்டிக்காகவும் தான் இருக்குது. இதெல்லாத்தையுமே இவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம். பெட்டரான நரேஷன் ஸ்க்ரீன் பிளேயோட ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸோட டைலாக்ஸ் அண்ட் டப்பிங் எல்லாத்தையுமே ப்ராப்பராக இம்ப்ரோவைஸ் பண்ணிருக்கலாம். ஒரு த்ரில்லர் மூவி பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் சூப்பராக இருந்தால் தான் மூவியே ஒர்க் அவுட் ஆகும். இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸில் இவங்க பயங்கரமாக கோட்டை விட்டாங்க. கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்தாலும் நரேஷனை இன்னும் பெட்டராக இம்ப்ரோவைஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குங்கிறது என்னோட ஒரு பர்சனல் தாட்டாக மட்டும்தான் இருக்குது. இதுவுமே ப்ரெடிக்டபிளான ஒரு ஹாஃப் பேக்கடு த்ரில்லர் மூவியாக போன மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ படத்தை முழுசாக எடுக்காமல் எடுத்தவர்களும் வெட்டி ஒட்டி கொடுத்தா போதுங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க நரேஷனில். ஸோ வீக்கெண்ட் போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஆனால் ஆவரேஜ் த்ரில்லர் மூவி இவங்க சொன்ன மெசேஜ்க்காக வேணா படம் பார்க்கலாம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த வி த்ரீ மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங்லன்னு கேட்டிங்கன்னா 6.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை. சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.